வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம டெலிவரி சோப் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த சோப்போட ப்ரைஸ் எவ்வளோ கிராம் இருக்குது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பார்த்துக்கலாம் இந்த சோப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வருது இது வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராமில் இருக்குது சோப் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது ஃப்ராக்ரன்ஸ் அதாவது வாசனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இந்த சோப் யூஸ் பண்ணும்போது பேபியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் அதாவது அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆயிலியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டவ் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் கொஞ்சம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா பேபியோட ஸ்கின் வந்து எப்பவுமே ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது எண்ணெய் வளைஞ்ச மாதிரியே தான் இருக்கும் இந்த சோப்போட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை வந்து பேபியோட ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது பேபிக்கு வந்து கண் எரிச்சல் ஆகாது அதுதான் இதோட அட்வான்டேஜ் இந்த சோப்போட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து ஒரு ஒன் மந்த் கூட வர மாட்டேங்குது ஜஸ்ட் டூ வீக்ஸ் அந்த மாதிரி தான் வருது சோப்பு வந்து சீக்கிரமாக குழஞ்சும் போயிடுது அதுவும் இல்லாமல் சோப்பு டப்பாலையும் நிறைய ஒட்டிக்குது அதனால ரொம்ப வேஸ்டேஜும் ஆயிடுது இன்க்ரீடியண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது எந்த ஹெவியான கெமிக்கலும் இல்லை ஸோ தாராளமாக எல்லா பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கும் எந்த விதமான அலர்ஜியும் வரல டெடிபர் சோப்போட ப்ரைஸ் கிராம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த டெடிபர் சோப் வந்து என்னோடய பேபிக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா இல்லையா தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் இந்த சோப் வந்து நான் டெலிவரி ஆனப்போ அந்த ஹாஸ்பிட்டலே எனக்கு இந்த சோப் தான் அட்வைஸ் பண்ணாங்க பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஒரு செவன் மந்த்தான் யூஸ் இருந்தேன் அதுக்கு முன்னாடி அதாவது நான் டெலிவரி ஆகும் முன்னாடியே நிறைய சோப் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேன் அதாவது பேபி பிறந்ததுக்கப்புறம் என்ன சோப் யூஸ் பண்ணலாம் எந்த சோப் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன் அப்போ எல்லாருமே டெடிபர் சோப் தான் ரிவ்யூ அதிகமாக போட்டிருந்தாங்க ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் நானும் ஸோ அதனால தான் சரி ஓகே நம்மளும் இதே சோப் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணேன் என்னோட பேபி பிறந்ததுலேருந்து ஒரு செவன் மந்த் வரைக்கும் நான் இந்த சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் என் பேபி பறக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாங்க காது வந்து கொஞ்சம் மானரமாக தான் இருந்தது பட் என்னோட பேபிக்கு கலர் எந்த சேஞ்சுமே இல்லை ஒருவேளை வேறு சோப் போட்டிருந்தா கூட கொஞ்சம் கலர் வந்துருக்குமான்னு எனக்கு தெரியல சரி ஓகே இந்த சோப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு தான் நானும் யூஸ் பண்ணேன் கலர் இப்போ மாறுவான் அப்போ மாறுவான்னு பார்த்து பார்த்து கலரே மாறலை ஸோ அந்த சோப் வந்து என்னோட பேபியோட ஸ்கின் தான் சூட் ஆகல இல்லைன்னு எனக்கு தெரியல இல்லை எல்லா பேபிக்கும் அப்படி தான் இருக்கா இல்லை ஒவ்வொரு பேபிக்கும் ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சான்னு தெரியல பட் என்னோட பேபிக்கும் சுத்தமாக அக்செப்ட் ஆகவே இல்லை அவனோட கலர் இருந்த மாதிரியே தான் இருந்தது கம்மியும் ஆகலை எச்சும் ஆகலை இந்த சோப்பு போட்டக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலே இருக்கனால கலரே வந்து கொஞ்சம் டோனே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது அதாவது கொஞ்சம் ஆயில் வந்து வடிஞ்சப்பட்டிருக்கும் கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவனோட சேடோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் கல் அந்த சோப் யூஸ் பண்ணல அப்படினா கொஞ்சம் நல்லா அவனோட நார்மல் வானரம் கலர் தெரியுது பட் அந்த சோப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கனால கருப்பாகவே தான் தெரிஞ்சான் ஸோ அந்த சோப் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க பட் நானும் எல்லா ரிவ்யூ பார்த்து தான் அந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணேன் என்னோடய பேபிக்கு சுத்தமாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபிக்கு ஒரு வேலை கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் செவன் மந்த்க்கு அப்புறம் நான் வேறு சோப் யூஸ் பண்ணேன் அந்த சோப்போட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நினச்சேன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்